கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பைசைக்கிள் ரேஸ் தான் இந்த டூ டி ஃப்ரான்ஸ் அந்த சைக்கிள் ரேஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும், அதே நேரம் இந்த 2022 அது எப்படிப்பட்ட காம்படிஷன், என்ன மாதிரி லெவல்ஸ் அதில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோணலாம், இந்த டூ டி ஃப்ரான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய பல ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு சைக்கிளிங் ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்ஸுக்கான சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு ஸ்கில்ஸை நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு பல விதமான ஐடியாஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்னொன்று, இதை பார்க்கக்கூடிய ஒரு சில பேரில் 1-2 பேராவது இதனால் ஒரு மோட்டிவேட் ஆகி டூ டி ஃப்ரான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது பெரிய விஷயம் தானே. இந்த டூ டி ஃப்ரான்ஸ் 2022 பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும் குமரி சைக்கிள்ஸின் ஒரு புத்தம்பது வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். 1903 சின்ன ஒரு டூர் மாதிரியே ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு ஈவெண்ட் நாளடைவில் இது கொஞ்சம் மாற தொடங்குது. அப்படின்னா இது கொஞ்சம் டஃப் ஆகுறாங்க இந்த டூரை. இது ஒரு காம்படிஷன் அந்த ரேஞ்சில் வரும்போது, இது டஃபஸ்ட் காம்படிஷன் அப்படிங்கிற விதத்தில் அந்த ஃப்ரான்ஸ் அந்த பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் இந்த எல்லா நாடுகள்லையுமே இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆக தொடங்குது. அப்போ அதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வருஷமும் இந்த டூ டி ஃப்ரான்ஸ் நடந்துட்டு இருக்கு. இடையில நடந்த அந்த வேர்ல்டு வார், ரெண்டு வேர்ல்டு வார் டைமில் மட்டும்தான் இந்த டூ டி ஃப்ரான்ஸுங்கிற இந்த ஈவெண்ட் நடைபெறலாம். அப்போ இவ்வளவு பாரம்பரிய ஒரு ஈவெண்ட்ல பங்கேற்கிறதையே ஒரு பெரிய விஷயமா நினைச்சு அதுல பங்கேற்பாங்க. அப்ப இதுல வின் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இருக்கும். அப்ப இந்த டூ டி பிரான்ஸ் வந்து பல ஸ்டேஜஸ் நடக்கும். இது ஒரு ரேஸ் கிடையாது, மொத்த பிரான்ஸுக்கான ஒரு டூர். இது வந்து ஒரு காம்படிஷனா நடக்கும். அப்ப இதை வந்து ஒரு 21 இப்ப ரீசெண்டா வந்து 21 ஸ்டேஜஸா இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதுல வந்து இந்த 21 ஸ்டேஜஸ் வந்து 4 கேட்டகரியா பிரிப்போம். அப்ப 4 கேட்டகரி எதெல்லாம் சொன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து டைம் ட்ரையல், இண்டிவிஜுவல் டைம் ட்ரையல். அது வந்து நமக்கு தெரியும் இண்டிவிஜுவலாக ரைட் பண்ணி யார் பெஸ்ட்டான டைமிங்கில் முடிக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு கேட்டகரி என்னன்னு சொன்னால் ஃப்ளாட் டெரெயின்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ளாட் டெரெயின்ஸாகவே இருக்கும், எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃப்ளாட்டான டெரெயினில் ரைட் பண்ணுறது. மூணாவது கேட்டகரி என்னன்னு சொன்னால் ஹில்லி, அப்படின்னா ரோலிங் டெரெயின்ஸ், ஏத்தம் இறக்கம் எல்லாம் மிக்சப்பில் இருக்கக்கூடிய ரோலிங் டெரெயின்ஸாக இருக்கும். அடுத்து ஃபோர்த்து கேட்டகரி என்னன்னு சொன்னால் மவுண்டெயின்ஸ், பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டான மவுண்டெயின்ஸை ரைட் பண்ணி பார்க்குறது. இப்படி ஒரு கேட்டகரி வைஸ், 4 கேட்டகரியில் 21 ஸ்டேஜஸ் நடக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸும் ஒவ்வொரு இடத்துல வச்சு நடக்கிறதுனால அந்த இடத்துடைய வியூஸ் அப்படின்னா, பொதுவாக குறிப்பாக சொல்லணும்னா அந்த மவுண்டெயின் கேட்டகரி எல்லாம் வரும்போது பயங்கரமான வியூஸ் இருக்கும், அதே நேரம் பயங்கரமான டஃபஸ்ட்டு ரைட்ஸ் எல்லாம் அதுலேருந்து கிடைக்கும். இதே மாதிரிப்பட்ட 21 ஸ்டேஜஸ் ஆஃப் ரைட்ஸ் வந்து நடந்து இதில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரைடரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பெஸ்ட்டான ரைடரை செலக்ட் பண்ணுறதுல எப்படின்னு சொன்னால், டோட்டலாக நம்ம சொல்ல போனால் நம்ம ஐபிஎல் பார்க்கும்போது அதில் வந்து பெஸ்ட்டு அதிக ரன் அடிக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு கேப், அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பர்பிள் கேப், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த அடிப்படையில் தான் இங்கேயும் வந்து ஜெர்சிஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு 4 விதமான ஜெர்சிஸ் இருக்கும். 4 விதமான ஜெர்சிஸை யார் ஓன் பண்ண போகிறாங்கங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு விதத்தில் இந்த காம்படிஷனில் வின்னர்ஸாக இருப்பாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஜெர்சின்னு சொன்னால் அது வந்து எல்லோ ஜெர்சி தான். எல்லோ ஜெர்சி தான் அந்த ஈவெண்ட் மொத்தத்தையும் வந்து குறைஞ்ச நேரத்தில், எல்லா ஸ்டேஜ் 21 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 21 ஸ்டேஜையும் வந்து ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் மொத்தமாக முடிச்சு, அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாரிஸில் நடக்கும், அந்த பாரிஸை கிராஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் உள்ள ஸ்டேஜஸில் யார் மிக குறைஞ்ச டைமிங்கில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லோ ஜெர்சி கிடைக்கும். அடுத்தது போல்கா டாட்டர் ஜெர்சி, அது என்னென்னா பெஸ்ட் கிளைம்பருக்கு. அப்போ இந்த மவுண்டெயின் ஸ்டேஜெலாம் இருக்கு இல்லையா, இந்த மவுண்டெயின் ஸ்டேஜில் கிளைம்பிங் அப்படின்னா இந்த மவுண்டெயின் ஸ்டேஜ் பெஸ்ட்டாக யார் முடிக்கிறாங்களோ அவருக்கு இந்த போல்கா டாட் ஜெர்சி கிடைக்கும். அடுத்ததாக க்ரீன் ஜெர்சி, க்ரீன் ஜெர்சி வந்து பெஸ்ட்டு ஸ்ப்ரிண்டர், ஸ்ப்ரிண்டர்னால் வேகமாக போகிறது. அப்படின்னா ஒரு எல்லைக்கூட நம்ம நெருங்கும் போது எவ்வளவு வேகம் எடுத்து அந்த எல்லைக்கூட நம்ம தாண்டுறோங்கிறதும், அதே நேரம் அந்த ஸ்டேஜஸ்க்கு இடையிலேயே இன் ஸ்டேஜஸ்லேயே என்ன வச்சிருப்பாங்கன்னு சொன்னால் இடத்துல வந்து வேகமாக போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல யார் அதிகமான வேகம் எடுக்கிறாங்க அதை பொறுத்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பெஸ்ட் ஸ்ப்ரிண்டரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிரீன் கலர் ஜெர்சி கொடுப்பாங்க. அடுத்ததா ஒயிட் ஜெர்சி. ஒயிட் ஜெர்சி வந்து கிட்டத்தட்ட எல்லோ ஜெர்சி மாதிரி தான், ஆனால் அந்த ஒயிட் ஜெர்சிக்கு எலிஜிபிளான அந்த சைக்கிளிஸ்ட் 26 வயசு கீழே இருக்கணும். அப்படின்னா அது ஒரு யங் சைக்கிளிஸ்ட்டுக்கு இல்லைன்னா யூத் சைக்கிளிஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜெர்சி. அப்போ இந்த எல்லோங்கிறது ஒரு ப்ரோ சைக்கிளிஸ்டாக இருக்கலாம். அப்போ
அப்போ அதே கேட்டகரி அதே இதுதான். அப்படின்னா மொத்த ஈவெண்ட்டையும் குறைஞ்ச டைமில் முடித்த சின்ன வயசு 26 கீழ்பட்ட ஒரு சைக்கிளிஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த ஒயிட் ஜெர்சி. ஒருவேளை அந்த ஒயிட் ஜெர்சிக்குள்ள ஆளே தான் எல்லோ ஜெர்சி வாங்கியிருந்தாருன்னா அந்த கேட்டகரியில் அடுத்ததாக டைமிங் குறைஞ்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஜெர்சியை கொடுப்பாங்க. பொதுவாக இந்த 21 ஸ்டேஜஸும் கண்டினியூஸாக நடக்கும். இடையில மேபி ஒரு 1 or 2 days வந்து ரெஸ்ட் டேஸ் கொடுத்து பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் 1 மாதத்துக்குள்ளாகவே இந்த 21 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு 21 ஸ்டேஜுடைய கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் 3000+ இருக்கும். 3000+ கிலோமீட்டர்ஸை வந்து 21 ஸ்டேஜஸில் கம்ப்ளீட் பண்ணி அதுவும் கண்டினியூஸாக 1 or 2 ரெஸ்ட் டேஸ் தான் ஒரு சீசனில் இருக்கும். அப்போ இனிமே இந்த வருஷம் டூர் டி ஃப்ரான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ இந்த வருஷமும் உங்களுக்கு டூர் டி ஃப்ரான்ஸில் டோட்டலாக 21 ஸ்டேஜஸ் இருக்குது. வித் மொத்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3349 கிலோமீட்டர்ஸ். மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 21 ஸ்டேஜஸ்லையும் உங்களுக்கு மொத்தம் 6 flat stages 7 hilly stages 6 mountain stages 2 individual time trials இருக்குது. இந்த 21 ஸ்டேஜஸ்க்கு இடையிலையும் 2 rest days உண்டு, 1 transfer day உண்டு. டிரான்ஸ்ஃபர் டேனா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல நடந்த ஈவெண்ட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னுச்சுன்னா இப்போ ஒரு நாளாக வந்து டிரான்ஸ்ஃபர் டேன்னு கொடுப்பாங்க. இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான நாள். இதுதான் இந்த வருஷத்துக்கான டூர் டி ஃப்ரான்ஸுடைய மேப். அப்போ இதில் வந்து மொத்தமாக 4 நாடுகள் வந்து கவர் ஆகி வரும். டென்மார்க், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, அடுத்ததாக ஃப்ரான்ஸ். அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேஜஸுக்குமான ஒரு மேப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வருஷத்துக்கான மேப் இதுதான். பிளஸ் வந்து இந்த வருஷம் புதுசாக ஒரு 9 towns வந்து இந்த சில இதில் இருக்கக்கூடிய சில ஸ்டேஜஸை வந்து அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ புதுசாகவும் விஷயங்கள் இருக்குது, புதிய புதிய இடங்களும் இந்த வருஷம் டூ டி ஃப்ரான்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இது எல்லாமே இது அடுத்த ஜூலை 1 ஸ்டார்ட் ஆக போகுது. டூ டி ஃப்ரான்ஸ் வரக்கூடிய ஜூலை 1 24 வரைக்கும் நடக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய சைக்கிளிங் திருவிழாவாக இப்போவே அந்த இடங்களில் களகட்ட தொடங்கியாச்சு. இப்போ நம்மளாலையும் முடிஞ்சால் அந்த டூ டி ஃப்ரான்ஸை நம்ம பார்த்தோம்னா நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும். இன்னொன்று, நான் முடிஞ்சா அப்படின்னா ஒர்க் பிஸி இருக்குது, இதில் முடிஞ்சுன்னு சொன்னால் டெய்லி அப்டேட்ஸா இல்லைனா டெய்லி ஸ்டேஜஸில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத முடிஞ்ச அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மிட் சீசன் அண்ட் ஒரு முடிஞ்ச பிற ஃபைனல் சீசன். இதில் எல்லாம் நம்ம இந்த டூ டி இந்த வருஷத்துக்கான 2022 டூ டி ஃப்ரான்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வீடியோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட்.